மக்களுக்காக பாடுபட்டவர் ஐயா முகையா தேவர். அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருக்கு இந்த பகுதியில் மக்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு வந்து அவருக்கு பிறந்த நாள் அன்றைக்கு இங்கே வந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது வழக்கம். நாங்களும் இன்றைக்கு வந்திருக்கிறோம். உறுதியாக தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் குக்கர் சின்னத்திற்கு வெற்றி அளிப்பார்கள். அவர் திரு சீமான் அவர்களுக்கு நான் அன்னைக்கு தென்காசியிலே பதில் சொல்லிட்டேன். மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் கட்சி வந்து பிஜேபி கூட்டணியில் இல்லை. அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுத்தாங்களோ அதே அடிப்படையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சீமான் அவர்களிடம் சொன்னேன், அவர்களுக்கு பதில் சொன்னேன். இன்னொன்று சொல்றேன், சீமான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவருக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அவர் தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி ஜனவரி 8 முதல் வாரத்தில் வந்த அறிவிக்கையின்படி அவர் முன்பே காலத்தில் அவர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கும். அவர் காலம் தாழ்த்தியதால் தான் கிடைக்கல. அதை திசை திருப்புவதற்கு நண்பர் சீமான் அவர்கள் பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக கொடுத்திருக்காங்களா பேசுறாரு, அது தவறு. இங்க வந்து தொகுதி மக்களின் தேவையான வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பதுதான் எங்களுடைய கடமை. ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும், நான் வந்து 1999 to 2010 வரைக்கும் இந்த பகுதியில் பணியாற்றி இருக்கேன். என்னென்னலாம் அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு தேவையோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பிரதமர் மோடி அவர்கள் மூலம் நான் நிறைவேற்றி தருவேன். இல்ல, அதாவது அதே இரட்டை இலை துரோகிகள் கையில் இருக்கிறதுனால ஆர்கே நகர் தொகுதி உங்களுக்கு தெரியும், அது அம்மா அவர்கள் தொகுதி. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அங்க இந்த கிடைத்த சின்னம் தான் அந்த குக்கர் சின்னம். அந்த குக்கர் சின்னம் தான் அங்க உதயசீவரின் டெபாசிட் எடுக்க வச்சது. இரட்டை இலை சின்னத்தை ஆளுங்கட்சியா இருந்த பழனிசாமி 1000 கோடி பணம் செலவு செய்தும் அவர்களை விட 40,000 வாக்குகள் மேல் வித்தியாசத்தில் இந்த சின்னத்தை அம்மாவின் தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்த சின்னம். அதனால இவங்க ஏதோ பிதற்றுறதுக்குலாம் நம்ம ஒன்றும் பதில் சொல்ல வேணாம். இன்னொன்று இரட்டை இலை இன்றைக்கு துரோகி கையில் இருக்கு, தவறாமணவர்களிடத்தில் இருக்கு. எம்ஜிஆருடைய சின்னம் பிஎஸ் வீரப்பாவிடமோ எம்என் நம்பியாரிடமோ இருந்தா எப்படியோ அப்படிதான் மக்கள் பார்க்கிறாங்க. அதாவது பலவீனம் ஆயிட்டு இருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு அது தெரிய வரும். வாய் தவறுதெல்லாம் வந்திருக்கும், ஏன்னா அவர் அந்த சின்னத்தில் இருந்தது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னொன்று, நானும் திரு ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு இணைந்திருப்பது அம்மாவின் இயக்கத்தை, தலைவர் கண்ட இயக்கத்தை அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடம் ஒப்படைப்பதற்காகத்தான், அதை மீட்டெடுப்பதற்காக தான் எங்களது அரசியல் பயணம் வருங்காலத்தில் தொடரும். ஐ எம் பி சுதாகர் ரெட்டி, ஆல் இண்டியா பிஜேபி இணை பொறுப்பாளர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ ஆர்கனைசேஷன் இன்சார்ஜ். அவர் அரவிந்த் மீனாஜி இஸ் பொறுப்பாளர் ஃபார் லோக்சபா எலெக்ஷன்ஸ். அவர் டைனமிக் டிடிவி தினகரன்ஜி, பிசி திருமாவரன்ஜி, அனைவருக்கும் வணக்கம். பி கே முகியா தேவர்ஜி, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இண்டியா பாரதிய ஜனதா பார்ட்டி, வி பெய்ட் அவர் ஃபுளோரல் ட்ரிபியூட்ஸ் டு த கிரேட் மேன். Who is a socialist and a very great personality to promote the education, who established this college, PMD College, is the second lieutenant to Muthuramalinga Devayar. We always remember his sacrifice. The person who opposed Kachi TV not to transfer to Sri Lanka. He is the 4-time MLA, 1-time parliament member. We are remembering those days. He is a national integrity man, man of values. On behalf of BJP, saluting his sacrifices for the society and especially Tamil Nadu Makkal. Now today I saw Vaikoji's statement also. Congress time and again cheated and deceived the Tamil Makkal, Tamil Nadu state.
I am asking Honorable Chief Minister, what is your comment on that? Because PK Mukhya Tewarji always stood for the national interest and Tamil Nadu interest. He only opposed along with Vajpayee ji in the parliament, not to transfer Kachi TV. Now, in this connection, I would like to comment on the silence of the DMK, that is in the alliances, where they are alliance with Congress party. What is their stand? This, their true colors have been exposed by Vaiko. Vaiko is in other alliance. That's what I want to say. Whatever the thing they have done 1974-1976, it is not in the interest of the Tamil people, not in the interest of Tamil Nadu, Makkal and fishermen. We always, Narendra Modi ji promoted Tamil Nadu culture everywhere in the across the country. This Punya Bhumi, this Siddha Bhumi, this Karma Bhumi having his own ideals. The most stalwarts and Bharat Ratnas came from this land. We are saluting once again Mukhya Tewarji for his contribution. Now TTV Dinakaranji is going to win with thumping majority AMMK, our NDA alliance partner, with the blessings of the Makkal of this Theni area voters. We are going to win majority seats, BJP and all our NDA alliances. That's what I want to say. People want change. Kashmir to Kanyakumari, the mood of the nation is the Modi. Along with all our alliance partners, we are going to cross 400 seats above. Thank you.